ரீசண்ட்டாக இந்த ஆக்ட்ரஸ் பற்றி நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பாக இவங்க ஹஸ்பண்ட் கூட இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இவங்களை பற்றி சொல்லிட்டிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இவங்களை இவங்க மேலே நிறையா ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப கோபமாகவும் இருந்தாங்க பிகாஸ் எந்த ஒரு சீரியல்லையும் இவங்க கம்மிட் ஆகி ஃபுல்லாக நடிக்க மாட்டுறாங்க அதுலேயும் குறிப்பாக நல்லதமையாண்டி சீரியலில் கூட இவங்க விளையிட்டாங்க அந்த தான் இவங்களை செத்து போகிற மாதிரி காமிச்சு சீரியலே வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருந்தாங்க ஆனால் அவங்க ஏன் திடீர்னு விலகினாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் ரீசனும் தெரில அப்படின்னு இருந்தாங்க பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரீசன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா நல்கரி அவங்க ஹஸ்பண்டோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மலேசியாவில் தான் இருக்கிறாங்க அவங்க மலேசியாவில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள முக்கியமானவங்களாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு இதை வந்து அவங்க ஒரு சில ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க நிறைய ஃபேமிலியில் பிரச்சனைலாம் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால இதுக்கப்புறம் அவங்க மலேசியாவிலேயே செட்டில் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால்தான் இப்போ அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிகாஸ் ரோஜாங்கிற ஒரு பிரம்மாண்டமான சீரியலே இவங்க ஹிட்டு கொடுத்தாங்க பட் இதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஒரு சீரியலில் நடிப்பாங்களா இல்லையான்னு தெரில ஸோ யாரெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுறீங்க அண்ட் யாரெல்லாம் ரோஜா சீசன் டூக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க